ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெய்லர் ஸ்டிச்சிங் இன்ஃபோ தமிழ். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ஸ்டேப்பை பற்றி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து இன்ஸ்டேப். இன்ஸ்டேப்பில் நிறைய குவாலிட்டி இருக்குது. நீங்கள் என்ன வாங்கணும் அப்படின்னா, குட் குவாலிட்டி, ரேட்டு வந்து கூடின ரேட்டாக வாங்கிக்கோங்க. இது வந்து இதில் நிறைய கலர் இருக்குது. இதில் வந்து குவாலிட்டியை நீங்கள் பாருங்கள், குவாலிட்டியை பார்த்து ரேட்டு வந்து கூடின ரேட்டில் வாங்கிக்கோங்க. இன்ச்சஸ்னா என்னது, சென்டிமீட்டர்னா என்னது அப்படிங்கிறது இதில் நான் தெளிவாக சொல்ல போகிறேன். இன்ச்சஸ் அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் பெரிய அளவாக இருக்கும். ஒரு டேப்பில் இந்த ஒயிட் கலரில் இருக்கக்கூடியது இன்ச்சஸ். இன்ச்சஸ் அப்படின்னா இதில் வந்து பெரிய இதாக இருக்கும். என்னதுன்னா, இந்த இப்போ பெரிய லைன் இருக்குல்ல, அந்த லைன்லேருந்து நெக்ஸ்ட் லைன் வரைய இருக்கிறது வந்து ஒரு இன்ச்சின்னு சொல்லலாம், ஓகேங்களா? இதுதான் ஒரு இன்ச்சு. இது வந்து இன்ச் வைஸ் இன்ச்சஸ். சென்டிமீட்டர் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த பேக்கில் சென்டிமீட்டர் வைஸாக இருக்கும். சென்டிமீட்டர்னால் பக்கத்தில் வந்து என்ன செஞ்சுருக்கும், சின்ன சின்ன லைனாக இருக்கும். இது வந்து சென்டிமீட்டர். இந்த டேப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்கலாம், இதுதான் இன்ச்சஸ், இது வந்து சென்டிமீட்டர், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இன்ச்சஸில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு உலோகம் இருக்கும். அந்த உலோகத்தில் இருந்து அதில் ஒன் போட்டிருக்கலாம், இதில் இருந்து ஒரு இன்ச்சஸ். இந்த ஒரு இன்ச்சஸ்க்கு சென்டரில் இருக்கக்கூடிய ஒரு லைன் ஆஃப் இன்ச்சஸ். இப்போ இதில் வந்து உலோகம் இருக்கிறதுனால இது உங்களை சொல்லலை. இதில் இருந்து நம்ம பார்க்கலாம், ஒரு இன்ச்சஸ், இந்த ஒன்றுன்னு போட்டுக்கலாம், ஒன்றில் இருந்து இந்த ரெண்டுன்னு போட்டிருக்கிற வரைய ஒரு இன்ச்சஸ். அதுக்கு பக்கத்தில் ஒரு லாங்காக ஒரு ஆஃப் லைன் இருக்கு, அது வந்து அரை இன்ச்சஸ். அதுக்கு முன்னால் ஒரு சின்ன லைன் இருக்குல்ல, அது வந்து கால் இன்ச்சஸ், ஓகேங்களா? இந்த அரை இன்ச்சஸ்க்கு நெக்ஸ்ட் பேக்கில் ஒரு லைன் இருக்குது, அந்த இது வந்து முக்கா இன்ச்சஸ். இது வந்து இன்ச்சஸ் வைஸாக நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம், ஓகேங்களா? இது வந்து என்னதுன்னா சென்டிமீட்டர். ஒரு டேப்பில் எத்தனை சென்டிமீட்டர் இருக்கும் அப்படின்னா, ஒரு டேப் இது வந்து சென்டிமீட்டர். சென்டிமீட்டர்னா சின்ன சின்ன அளவுகளாக இருக்கும், ஒன்று ரெண்டு அப்படின்னு சின்ன சின்ன அளவுகளாக இருக்கும், ஓகேங்களா? இந்த 100 சென்டிமீட்டர் சேர்ந்தது தான், 100 சென்டிமீட்டர் சேர்ந்தது ஒரு மீட்டர், ஓகேங்களா? 100 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு ஒரு மீட்டர். ஒரு டேப்பில் எத்தனை சென்டிமீட்டர் இருக்கும் அப்படின்னா, 150 சென்டிமீட்டர் இருக்கும், ஓகேங்களா? 150 சென்டிமீட்டர், அதாவது ஒரு டேப்பில் வந்து 1.5 மீட்டர் இருக்கும், இருக்குங்களா? 150 சென்டிமீட்டர், இது வந்து 1.5 மீட்டர். இது வந்து இன்ச்சஸ் எத்தனை இன்ச்சஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டேப்பில் பொறுத்தவரை 60 இன்ச்சஸ் இருக்கும். ஒரு டேப்பில் 60 இன்ச்சஸ் இருக்கும். இது இன்ச்சஸ், இது சென்டிமீட்டர். இந்த டேப்பை என்ன செய்யுங்கன்னா, நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணும்போது கழுத்திலே நீங்கள் மாட்டிக்கோங்க. இது எப்படி வைக்கணும் அப்படின்னா, அந்த இன்ச்சஸ் வந்து இந்த ரைட் சைடு வர்ற மாதிரி வர்ற மாதிரி நீங்கள் கழுத்தில் போட்டிங்கிட்டிங்கன்னா, நீங்கள் மெஷர் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? அதாவது இன்ச்டேப்பில் பொறுத்தவரை நம்ம வந்து ப்ளவுஸ்லாம் எதில் மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம இன்ச்சஸில் தான் மெஷர் பண்ணுவோம், ஓகேங்களா? இதில் வந்து நம்ம எதில் மெஷர் பண்ணுவோம்னா, இன்ச்சஸில் தான் நம்ம ப்ளவுஸ்லாம் கட் பண்ணும்போதும் ஸ்டிச் பண்ணும்போதும் மெஷர் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஷாப்புக்கு போய் நம்ம ஜாக்கெட் பீட்டு வாங்கணும் அப்படின்னா, நம்ம எதுலன்னா 1 மீட்டர், அந்த மாதிரி மீட்டர் நம்ம கணக்கில் நம்ம வாங்குவோம். இதுதான் மீட்டர், ஓகேங்களா? இதில் வந்து 1 மீட்டர் அப்படின்னா, நான் வந்து 100 சென்டிமீட்டர் அப்படின்னு சொன்னேன். 1 மீட்டர் அப்படின்னா 100 சென்டிமீட்டர். அப்போ 1.5 மீட்டர் அப்படின்னா 50 சென்டிமீட்டர் வந்து உங்களுக்கு 1.5 மீட்டர். இந்த இன்ச்டேப்பை பொறுத்தவரை ஒரு இதில் வந்து சின்ன உலோகம் இருக்குது, ஒரு இதில் வந்து ஒரு 3 இன்ச்சஸில் வந்து உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கு, இந்த உலோகம் இருக்குது. இந்த இன்ச்சஸை வந்து இந்த 3 இன்ச்சஸில் இந்த பெரிய உலோகமாக இருக்குது. இதை வந்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, நல்லா இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க, இப்படி மடித்து வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, இன்ச்டேப்பை கசப்பச கசப்பசன்னு மடக்காமல் என்ன செய்யணும், ஒரு கொடியில் வந்து இதை சேஃப்டியாக தொங்க போட்டுக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இன்ச்டேப்பை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.